ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 12 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை டிசம்பர் 10 நாளை முழு கடை அடைப்பு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குங்க. இதை பற்றி தான் முழு விவரமாக நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை நடைபெறக்கூடிய முழு கடை அடைப்பை பற்றின முழு விவரத்தையும் முதலாவதாக பார்த்துருவோம். அதாவது, நேற்று நீலகிரி மாவட்டம் காட்டேரியில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக விமானப்படை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட்டிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து உதகை மக்கள் வீரர்கள் உயிரிழந்ததற்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில் நாளை முழு கடையடைப்பை கடைபிடிக்க உள்ளனர். நாளை காலை 6 முதல் மாலை 6 வரை கடை உணவகங்கள் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் பார்த்தீங்கன்னா, உதகையில் மட்டும் நாளை காலை 6 மாலை 6 வரைக்கும் வந்து கடைகள் வந்து இயங்காது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 12 வரை தொடர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் ஒரே அரசு ஹோமியோபதி கல்லூரியான மதுரை திருமங்கலம் கல்லூரியை சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளதால் கல்லூரிக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு வருகின்ற 17 துவங்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து 25 முதல் ஜனவரி 2 வரை கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை விடப்படும் என்று ஒரு தகவல் கசிந்த வண்ணம் உள்ளது. பள்ளிகளுக்கு 25 முதல் 2 வரை அதிகாரப்பூர்வமான விடுமுறை அறிவிக்கப்படும் பொழுது நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ண ரெடியாக இருக்காங்க. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.